காட்சி ஒன்று, ஐஸ்வர்யவானின் வீடு. ஒரு ஊர்ல நிறைய பணம் உள்ள ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு நிறைய சொத்து பத்து உண்டு, நிறைய பொண்ணும் பொருளும் உண்டு. அத நீங்களே பாருங்களேன். ஏய், யாரு பாங்க? ஐயா, நான் வந்துட்டேன். ஐயா, டீ கொண்டாங்க. நீங்க என்னப்பா சாப்பாடு? ஐயா, நீங்க கேட்ட மாதிரி ஆடு, கோழி, கவுதாரி, மாடு எல்லாம் ரெடியா? கோழிய நல்லா வதக்கி நல்லெண்ணெய் ஊத்தி பொறிச்சு கொண்டாங்க. சரியா? ஆ, சரிங்கய்யா. இந்த பணக்காரன் நல்ல சாப்பிட்டு நல்ல குடிச்சு உல்லாசமா வாழ்ந்துட்டு வந்தான். இந்த சூழ்நிலையில இவன் வீட்டு வாசல்ல லாசரு அப்படிங்கிற ஒரு பிச்சைக்காரனும் இருந்தான். அதை நீங்களே பாருங்களேன். ஏசப்பா, மக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்குள்ள ஆகாரத்தை எனக்கு தாங்கப்பா. ஏசப்பா, இந்த பொண்ணு எல்லாம் வலிக்குது, இது கொஞ்சம் சரியா இருந்தா நல்லா இருக்குமே. இந்த பொண்ணு ஆறட்டும்பா, ஆறும்படி செய்யுங்கப்பா. அந்த பணக்காரன் வீட்டுல ஆகிற வேஸ்ட ஃபுல்லா சாப்பிட்டுதான் இந்த லாசர் ஒவ்வொரு நாளும் தன்னோட வயிற்ற கழுவிட்டு இருந்தான். சில நேரங்கள்ல நாய்க்குள்ள சண்டை போட்டாதான் அவனுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவனுக்கு இருந்துச்சு. சொல்ல போனா இப்படி ஒரு தருத்திரம் யாருக்கும் இருக்க கூடாது. இந்த காலகட்டத்துல ஒரு நாள், ஆண்டவரே, இந்த பொண்ணோட வலி இன்னைக்கு அதிகமா இருக்குதே, எனக்கு உடம்புலாம் வலிக்குது ஆண்டவரே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அம்மா, எனக்கு வலி தாங்க முடியலையே. லாசர் மரணம் அடைஞ்சிட்டான். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அவனை தேவ தூதர்கள் கூட்டிட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நாள்ல ஐஸ்வர்யவானும் மரணம் அடைஞ்சான். அவனை தடால் புடால்னு மேல தாளத்தோட அடக்கமும் பண்ணாங்க. காட்சி இரண்டு, நித்திய வாழ்வு. என்ன ஒரு அதிசயம்! லாசரு தன்னுடைய நித்திய வாழ்க்கைய ஆபிரகாமோட வாழ்ந்து வந்தான். என் ஆண்டவரே, உமக்கு நன்றி, எனக்கு பொண்ணுலாம் இல்லை, நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நன்றி ஆண்டவரே, ரொம்ப நன்றி, நான் சந்தோஷமா இருக்கேன். தேங்க்யூ. இதே நேரத்துல அந்த பணக்காரனோ வேதனை தாங்காம கதறனோ, என்னால முடியலையே, என்னால முடியல, இந்த வேதனையை தாங்கிக்க முடியல, எனக்கு ஏன் இந்த வேதனை? ஐயோ, யார் அது? யார் அது? லாசரு, லாசருவா? லாசரு, நீ நல்லா இருக்கியப்பா, நீ நல்லா இருக்க. எனக்கு எனக்கு நித்திய வாழ்க்கை அவ்வளவுதானா? எனக்கு எனக்கு நித்தியத்துக்கு இந்த வேதனை தானா? ஐயா ஆபிரகாம், லாசரு கையினால ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணிய நாங்களும் வைக்க மாட்டீங்களா? என்னால தாக்க முடியல. மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக் கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அது மாத்திரம் அல்ல, அங்கிருந்து இங்கேயும், இங்கிருந்து அங்கேயும் வர முடியாத படிக்கு பெரிய பள்ளம் கிடக்குப்பா. அப்படியா?
என்ன ஒரு கொடுமை, என்ன வேதனை! சரி 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 ஐயா, ஐயா ஆபிரகாம், எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. நீங்க தயவு செஞ்சு ஒரு காரியம் பண்றீங்களா? அந்த அந்த 5 பேருக்க வந்துட வேண்டாம். இந்த லாசரை நீங்க அனுப்பி வைங்க. அங்க இங்க வராதபடிக்கு இவன் இந்த விஷயத்தை போய் சொல்லட்டும். அனுப்பி வைங்க ஆபிரகாம். அங்கதான் என்னுடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பேச்ச உன்னுடைய சகோதரர்கள் கேட்கட்டுமே. இல்ல இல்ல இல்ல, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் வருந்தி கேட்டுக்கிறேன். மறிச்ச ஒரு மனுஷன் எழும்பி போய் அவங்க சொன்னா என் சகோதரர்கள் கண்டிப்பா கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. இங்க வந்துட வேண்டாம். என்னுடைய ஊழியக்காரங்களுக்கு செவி கொடுக்க மனசு இல்லாதவங்க இங்க இருந்து லாசர் எந்திரிச்சு போனாலும் கேட்க மாட்டாங்க. அதனால என்னுடைய ஊழியக்காரங்களுக்கு செவி கொடுத்து வந்தா போதும். அவங்க இங்க வந்துட வேண்டாமே, அவங்க வந்துட வேண்டாமே. யாரும் வந்துடக்கூடாது, யாரும் வந்துடக்கூடாது, யாரும் வந்துடக்கூடாது. உண்மைதான், உயிரோடு இருக்கும்போது இதை யாரும் யோசிக்கிறது இல்லை. ஆனா நமக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் தம்முடைய ஊழியர்களை கொண்டு நமக்கு இதை தெரிவிச்சிருக்கிறாரு. நாம இன்னைக்கு மனம் திரும்பிடலாமே, நாம இன்னைக்கு ஏசப்பாவை ஏத்துக்கலாமே. ஏசப்பா சொன்ன இந்த ஓமையின் கருத்தை இன்னைக்கு நாம உணர்ந்துக்கலாமே. மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஆமென்.